தென்னாட்டுடைய சிவனே போற்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக சிந்தனையில் ஒருவருடைய ஜாதகத்தில் மகாலட்சுமி யோகம் இருந்தால் அவர்கள் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, பொதுவாக மகாலட்சுமி யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலிருந்து நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்துல ரோகஸ்தானம் எதிரிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல தகிரிஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் ராகு இருந்தால் அவர்களுக்கு மகாலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த மகாலட்சுமி யோகம் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் போகுமிடம் சிறப்பு செல்வாக்குகள் இருக்கும். இவர்களை பாம்பு தேள் பூரம் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் இவர்களை தீண்டாது. அப்படி இவர்களை கடித்தாலும் இவர்களுக்கு விஷங்கள் ஆகப்பட்டது ஏறாது. அதே மாதிரி நீர், மோர், பால், சாமி சம்பந்தமான படங்கள் இந்த மகாலட்சுமி யோகம் இருக்கிறவங்க பிறருக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களும் உணவு சம்பந்தமான பொருட்களையும் பிறருக்கு தான தர்மங்கள்ன்றது இவர் பிறந்த கிழமையிலும் மற்ற நாட்களிலுமே இவர்கள் செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு அந்த தோஷமாகப்பட்டது பாதிப்புகள் கொடுக்கும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கெட்டு போய் ஆறாம் இடத்துல கிட்டும்போது ராஜயோகத்தை கொடுக்கும். அப்படி இந்த ராஜயோகம் இருக்கக்கூடியவங்க, இந்த ஆறாம் இடத்தில் ராகு பெற்றவங்க ராஜயோகம் உடையவங்க. ஸோ இவர்களுக்கு இந்த மாதிரி சிறப்புகள்லாம் இருக்குது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாது. ஸோ இரண்டு நிலைகளுமே இருக்குது, இது செய்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம்.